வணக்கம் நேயர்களே, உங்கள் கிரண்குமார் மணிவண்ணன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பொதுவாக எல்லா ஃபேமிலிஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட குடும்பத்திலேருந்து யாரையாச்சும் ஒருத்தரையாச்சும் டாக்டர் ஆக்கி பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை அந்த ப்ரொஃபஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதை ஒரு பெரிய லட்சியமாகவே நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நோபல் ப்ரொஃபஷன். அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபேமிலியில் ஒரு டாக்டர் இருந்தால் நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பல பேரை அந்த டாக்டர் ப்ரொஃபஷன் நோக்கி ஓட வைக்கிது. பட் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், MBBS ஜாயின் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணி ஆகணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கிறது இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நீட் எக்ஸாம் வந்து சாதகமாக பாதகமாக, நீட் எக்ஸாமால் நிறைய நல்லது இருக்குது நிறைய கெட்டது இருக்குது அப்படின்னு மாற்றி டிபேட் நடந்துகிட்டு இருந்தாலும், இந்த நீட் எக்ஸாம் மூலியமாக தான் கவர்மெண்ட் இப்போது குவாலிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த நீட் எக்ஸாம் ஒரு பக்கம் நடந்து, ஒரு பக்கம் பயங்கர சர்ச்சையை கிளப்பி, ஒரு பக்கம் நல்ல விஷயங்களும் நடந்துகிட்ருக்க, இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாமல் ஒரு எக்ஸாம் போயிட்டுருக்கு, FMGE. ஆமாங்க, FMGE. இந்த எக்ஸாமை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன், இதுதான் இதோட எக்ஸ்பேன்ஷன். இப்போது அந்த எக்ஸாமுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணி நல்ல மார்க் எடுத்து நல்ல மெரிட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டால் பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பாக டாக்டர் ஆகிடலாம், எந்த ஒரு கேள்விக்குறியுமே கிடையாது. இன்கேஸ் நீட் எக்ஸாமில் மார்க் கம்மியாகி நல்ல காலேஜ் கிடைக்காமல் ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தன்னோட வாழ்நாளில் சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் அந்த ஒரு படிப்புக்காக மட்டும்தான் செலவிட முடியும். அந்த அளவுக்கு இங்கே ஃபீஸ் அப்படியே கொட்டி கிடக்கு. அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பீப்புள், அது மிடில் கிளாஸ் மட்டும் கிடையாது எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுமே, இன்னொரு ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்க நேரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் ஃபாரினில் மெடிசின் பண்ணால் என்ன. ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய இந்த கோர்ஸை சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜியா சைடு, இந்த பக்கம் ஃபிலிப்பைன்ஸ், வெஸ்ட் இண்டீஸ், அமெரிக்கா, யூகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் வந்து நிறைய கோர்ஸை சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமானவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் அந்த அளவுக்கு சமாளிக்க முடியல அப்படின்னா தாராளமாக அங்கே போய் படிக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆஸ் வெல் அஸ் ஃபீஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மச் பெட்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவங்க அங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த பசங்க அங்கே போய் ஜாயின் பண்ணி படித்து முடித்து கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்தியாவுக்கு வந்த உடனே இங்கே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டை யார் கண்டக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இன் மெடிக்கல் சயின்சஸ், NBEMS, இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் FMGE, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன். நல்ல விஷயம்னா இந்த மாதிரி எக்ஸாம் நடத்துறது, இந்த மாதிரி எக்ஸாம் நடத்தினா குவாலிட்டி செக் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இதுக்கு சப்போர்ட்டாக நல்ல விஷயங்களாக சொன்னாலும், இந்த எக்ஸாம்ஸால் ரீசன்ட் டைம்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய இஷ்யூஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ என்ன ரீசன், என்ன இஷ்யூஸ் அப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த FMGE, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன், இதை ஒரு வருஷத்துக்கு 2 times கண்டக்ட் பண்ணுறாங்க, ஜூன் மந்த்லேயும் டிசம்பர் மந்த்லேயும். ஸோ இந்த 2 attempts இருக்கு. இப்போது இந்த எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் 6,000 rupees எக்ஸாமினேஷன் ஃபீ ப்ளஸ் 1,080 rupees ஜிஎஸ்டி, டோட்டலாக 7,080 rupees அவங்க எக்ஸாமினேஷன் ஃபீயாக பே பண்ணும். இதெல்லாம் தாண்டி இந்த எக்ஸாம் 300 marks, எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின்ஸ், நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. 300 marks ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க, ரெண்டு பார்ட்டாக, part 1, part 2, 150 mark 150 mark. இப்போது அந்த ஸ்டூடெண்ட் 300 marks அவுட் ஆஃப் 300 அவங்க வந்து 150 ஸ்கோர் பண்ணும். 300 to 150 தானே ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்க்க தெரிஞ்சாலும், ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம், இந்த 150 mark அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியாது, ரொம்ப ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வந்து ரொம்ப ஹெக்டிக்காக, ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 150 marksில் ஸ்டூடெண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 140 to 150, 145 to 150 இந்த ரேஞ்சில் வந்து ஷார்ட் ஆகிறாங்க, ஃபால் ஆகிறாங்க. ஸோ இந்த ரீசனை தயவு செய்து கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி தமிழ்நாடு சிஎம்மாக இருக்கிற திரு MK Stalin அவர்கள்ட்ட லாஸ்ட் இயரே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மனு கொடுத்துருக்காங்க, இதை பற்றி டிஸ்கஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் இது சம்மந்தமான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இன்சிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூ நீட் எக்ஸாம் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆளனாலும், பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்கிறது தான் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ்.
ஸோ தயவுசெய்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இதுக்கான அத்தாரிட்டிஸ் யாராக இருந்தாலுமே இந்த இஷ்யூவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி, வளர்ந்து வரும் டாக்டர்கள், நம்ம சமுதாயத்திற்கு நிறைய டாக்டர்கள் தேவை, அவங்கள சப்ரஸ் பண்ணாமல் அவங்க படித்த படிப்பை வீணாக்காமல் அவங்களுக்கு சில வாய்ப்புகள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து வைக்கக்கூடிய மிக தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.